ராஜயோகம். ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 14/1/2019 வெள்ளம்பி வருடம் மார்கழி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. இரவு 8:32 பின்பு நவமி. நட்சத்திரம் ரேவதி. காலை 9:23 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சம் இல்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து அயன ஜயன பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் மேன்மைகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் நினைத்து பார்த்த ஒரு சில விஷயங்களை இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகமும் வருமானமும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அனுமானமான பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JM. ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நம்பிக்கையான நட்பு கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகில் உள்ளவர்களுக்கு கடந்த கால தடுமாற்றங்கள் விலகி பணப்புழக்கம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாம்பை கண்டு பயப்படுவதை விட பள்ளியை மதிப்பது மேல். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை தெய்வம். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FV. விலகிச் சென்றவர்களையும் விரும்பி அரவணைக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கக்கூடிய சத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் மீன ராசியில் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தனமும் பணமும் வருமானமும் அதிகரிக்கும். அத்தோடு சேர்ந்து வெகுமானமும் உயரும். குடும்பத்தில் கௌரவம் அதிகரிக்கும். ஒற்றுமை மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் கடந்த காலங்களில் இருந்த பிணக்குகள் விலகி சந்தோஷமான கீர்த்தியான நேசமான பாசங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உலோக பொம்மைகள் தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணிகண்ட சுவாமி. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AY. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையும் பொன்னகையும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது விருப்பப்பட்டு உழைத்து மிகப்பெரிய பெருமைகளையும் மிகப்பெரிய மதிப்புகளையும் இன்றைய நாளில் சேர்க்க முடியும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் பெருக்கிக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி
எப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்கள் மாங்கல்ய தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பு பதவிகள் மறுப்பே இல்லாமல் கிடைக்கக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாளில் சித்திரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இருந்தால் கூட சங்கடப்பட வேண்டாங்க. சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கள யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே ராசி அதிபதி சூரிய பகவான் புதாத்திய யோகத்தோடு இருக்கிறது. அதே மாதிரி சந்திர பகவான் பாக்கியஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சந்திரமங்கலம் செவ்வாமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் உங்களை புரிஞ்சிக்காமல் பிரிந்து போன நண்பர்கள் இன்றைய நாளில் ஒன்று சேர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஆனந்த ரூபாய வித்மகே என்ற மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுது உச்சரிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை லலிதாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FN. புத்தக உரையில் புதுமையை விரும்பக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பண வரவை சேர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் குரு பகவானோடு சேர்ந்திருக்கிறது. அதாவது மேன்மைக்கு மேலான மேன்மைகளை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை உருவாக்கி கொடுக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாகர் சிலைகள் தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்ய லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SC. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இஷ்டப்படாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சில பாக்கியவான்களுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்த அல்லது திறமைக்கு மிகுந்த உத்தியோகம் கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடுகு சீரக டப்பாக்களில் காயின்ஸ் போட்டு வைக்கிறது நல்லது. அதாவது 1 ரூபா காயின்ஸ் போட்டு வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XY. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் தன வரவுகள் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்கிய தேதியை கண்ணாடியில் எழுதுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகாம்பாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HJ. உபயோகமான வாழ்க்கையை உன்னதமாக நேசிக்க தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அனைத்து வகையிலும் நினைத்த மாதிரியான நன்மைகளை உண்மையாகவே சந்திக்க முடியும். ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உலோக பொம்மைகள் தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி தேவி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF.
தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் அயன ஜயன பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த ஏற்றத்தை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். பழைய பேப்பர் விற்கிறவங்க, பழைய பிளாஸ்டிக் பொருள் விற்கிறவங்க, பழைய இரும்பை உருக்கி புதிய தொழில் புதிய உருவாக்குதல் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் நிச்சயமாகவே அமையும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிட்றது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடபழனி ஆண்டவர். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. அனுதாப உள்ளமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி சந்திர பகவான், ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதியை இன்றைய நாளில் நிறைவேற்றி காட்ட முடியும். அதே சமயம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் கிடைக்காத புத்திர பேர் இன்றைய நாளில் உருவாகும். அம்சங்கள் நிறைந்த இன்றைய நாளில் அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாகன பொம்மைகள் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி முனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VK. வளைந்தும் நெளிந்தும் வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து அமர்ந்து சந்திரமங்கள யோகமும் செவ்வாய் மங்கள யோகமும் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுக்கு மனோதைரியம் மிகுதியாகும். மாணவர்களுக்கு மன உற்சாகமும் படிப்பில் கல்வியில் ஈடுபாடும் அதிகரிக்கும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மன்னிப்பவன் தான் மனிதன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது நினைவில் வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வசிஷ்ட கணபதி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நிரவத்யாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் நிரவத்யாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாகவே தாலி தானம் செய்வது நன்மையா, அப்படி தாலி தானம் செய்தால் எந்த மாதிரியான நன்மை கிடைக்கும், இந்த மாதிரியான மாங்கல்ய தானம் செய்யும் பொழுது நமக்கு மாபெரும் மாற்றங்கள் இருக்குதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை எடுத்து பார்க்கும் பொழுது பொதுவாகவே கணவருக்கு, பெண்களுடைய மனம் விரும்பிய கணவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது கண்டங்களோ அல்லது ஆபத்துக்களோ இருந்ததுன்னு வைங்களே, அந்த ஆபத்திலிருந்து ஓரளவு தற்காத்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களை மிகப்பெரிய அமைப்போடும் சிறப்போடும் ஆன்மீகம், அதாவது நீங்கள் கடந்த காலங்களில் எந்த மாதிரியான தெய்வங்களை பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்களோ அந்த தெய்வ அனுகிரகத்தால் ஆயுள் பாதிப்பிலிருந்து ஆயுள் கண்டங்களிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தற்காப்பை இந்த தாலி தானம் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய தானம் நிச்சயமாகவே கொடுக்கும். இந்த மாங்கல்ய தானத்தை வந்து அனைவருமே செய்ய முடியுமா, அதாவது இப்போது தங்கம் விற்கிற விலையில் தாலி தானம் அனைவருமே செய்ய முடியுமா,
அதாவது எதற்குமே வழி இல்லாமல் ஒருவேளை கஞ்சிக்கு கூட உத்தரவாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய என்னுடைய பாக்கியவான்கள் இந்த மாதிரியான தாலி தானம் செய்ய முடியுமா, தங்கம் தானம் செய்ய முடியுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கம் வாங்கி போடக்கூடிய அளவிற்கு அங்கத்திற்கு அமைப்பு கிடைக்காமல் இருக்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாங்க. இந்த தாலி தானம் செய்யணும்னு மனசில் நினச்சிங்கன்னு வைங்களே, நம்ம தாலி தானம் செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அதாவது மஞ்சள் கயிறில் ஒரு மஞ்சள் துண்டு எடுத்து, அதாவது மஞ்சள் கயிறில் வந்து மஞ்சளை வந்து கட்டி, அதாவது இல்லாத ஏழைகள் வீட்டில் திருமண சம்பந்தப்பட்ட வைபவங்களுக்கு மஞ்சள் கயிறு கட்டுவாங்க இல்லையா, அந்த மஞ்சள் கயிறில் மஞ்சள் வைத்து 3 நாள் இரவு நேரங்களில் தூங்கும்போது தலையணைக்கு அடியில் வச்சு அந்த மஞ்சள் கயிறை வந்து அதற்கடுத்து உப்பு டப்பாவிலேயோ அல்லது அரிசி பானையிலேயோ வைத்து 9 நாள் கழித்து நீங்கள் விருப்பப்பட்ட வேண்டுதல் செய்த பிரார்த்தனை செய்த கோயிலுக்கு இந்த மஞ்சள் கொம்பு தானம் செய்தாலே போதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கணவருக்கு வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து அல்லது குடும்பத்திற்கு நேரக்கூடிய ஒரு சில தீய விஷயங்களிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியங்களை உணர முடியும். அந்த மாதிரியான மிகப்பெரிய தாத்பரியங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம், ஆனால் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை பக்குவமாக எடுத்து சொல்லி, பொதுவாகவே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை அப்படிங்கிற தத்துவத்தையும் இன்றைய நாளில் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.